எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 23ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பி சிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரயில்களில் அனைத்து புகார்களையும் தெரிவிக்க புதிதாக ரயில் கேப்டன் பதவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்களில் அனைத்து புகார்களையும் தெரிவிக்க புதிதாக ரயில் கேப்டன் பதவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு தென் மத்திய ரயில்வே மண்டலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த ரயிலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, கச்சிகுடா சித்தூர் இடையிலான வெங்கடாத்திரி விரைவு ரயில். இதில் என்ன அப்படின்னா, எந்த மண்டலம் இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதாவது முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதனால் முதல் முதல்ல எந்த ரயிலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கச்சிகுடா டு சித்தூர் இடையிலான வெங்கடாத்திரி விரைவு ரயில். சுரினாம் நாட்டிற்கு இந்தியா 347 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். சுரினாம் நாட்டிற்கு இந்தியா 347 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த சுரினாம் நாட்டில் வந்து சுரினாம் நாட்டோட நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றியிருக்கிறாரு. அதாவது அந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றியதில் முதல் வெளிநாட்டு குடியரசுத் தலைவர் வந்து நம்ம ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான். இது வரைக்கும் அந்த சுரினாம் நாட்டு நாடாளுமன்றத்தில் வேறு வெளிநாட்டு குடியரசுத் தலைவர்கள் யாருமே உரையாற்றியது இல்லை. ஐஏஎஸ் அதிகாரி ஆதிசேஷையா தலைமையில் பணியாளர் சீரமைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் அதிகாரி ஆதிசேஷையா அவர்கள் தலைமையில் பணியாளர் சீரமைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவோட வேலை என்ன அப்படின்னா, முக்கியமில்லாத பணிகள் குறித்து ஆய்வு செய்து அரசிற்கு இந்த குழு வந்து ஆய்வறிக்கை வந்து அளிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஊழியர் கட்டமைப்பை இந்த குழு வந்து ஆய்வு செய்யும். மொசாம்பிக் பிரதமர் கார்லோஸ் அகஸ்டினோ டோ ரொசாரியா அவர் வந்து இந்தியா வந்திருக்கிறாரு. மொசாம்பிக் பிரதமர் கார்லோஸ் அகஸ்டினோ டோ ரொசாரியா இந்தியா வந்துள்ளார். இந்த மொசாம்பிக் அப்படிங்கிறது வந்து ஒரு தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. அதோட தலைநகரம் வந்து மபுட்டோ. அதோட ஆட்சி மொழி வந்து போர்ச்சுகீசியம். தேசிய பழங்குடியின அருங்காட்சியகம் டெல்லியில் அமைக்கப்பட உள்ளது. தேசிய பழங்குடியின அருங்காட்சியகம் டெல்லியில் அமைக்கப்பட உள்ளது. இதை வந்து பழங்குடியின விவகார அமைச்சகம் வந்து முடிவு செஞ்சுருக்குது, அதாவது அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க. உலகத்துக்கான கடை ஃபஸ்ட் பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடின் முதல் பிரதிநிதித்துவ அலுவலகம் வியட்நாமின் ஹனாயில் அப்படிங்கிற நகரில் தொடங்கி வச்சுருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடின் முதல் பிரதிநிதித்துவ அலுவலகம் வியட்நாமின் ஹனாயில் நகரில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதை தொடங்கி வைத்தவர் வந்து நம்ம இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து ஒரு நவரத்னா பாதுகாப்புத்துறை பொதுத்துறை நிறுவனம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான் நவரத்னா பாதுகாப்புத்துறை பொதுத்துறை நிறுவனம். நியமனங்கள் பார்க்கலாம். முதல் முறையாக திருநங்கை ஒருவர் அறுவை சிகிச்சை அரங்கின் தொழில்நுட்ப உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். முதல் முறையாக திருநங்கை ஒருவர் அறுவை சிகிச்சை அரங்கின் தொழில்நுட்ப உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரோட பேர் வந்து ஜியாதாஸ், உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் ஜியாதாஸ். எந்த மருத்துவமனை அடைஞ்சினா, கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் உதவியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. விருதுகள் பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டிற்கான எஸ்டிபிஐ கட்சியின் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டிற்கான எஸ்பிஐ கட்சியோட விருதுகள் அதில் கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்கேன். டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, தொல் திருமாவளவன் அவர்களுக்கு. தந்தை பெரியார் விருது வந்து ஹென்றி திபேன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அன்னை தெரசா விருது வந்து லலிதா தெரசா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. காமராஜர் விருது வந்து சிஎம்என் சலீம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து காயிதே மில்லத் விருது வந்து குமரி ஆனந்தன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. குமரி ஆனந்தன் அவர்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு, அதாவது காமராஜர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆனதுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து இவர் தான் இருந்தார். நம்ம பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அப்பா தான் இவங்க. அடுத்து நம்மாழ்வார் விருது பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவிக்கோ விருது வந்து சே திவான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பழனி பாபா விருது வந்து குணங்குடி ஆர் எம் கனிபா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சமூக அக்கறையுள்ள கலைஞர் அப்படிங்கிற விருது வந்து
கோபி நயினார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. கோபி நயினார் வந்து அறம் திரைப்படத்தோட இயக்குனர். சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருது மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமியிலிருந்து பால புரஸ்கார் விருது, யுவ புரஸ்கார் விருது அப்படின்னு சொல்லி ரெண்டு விருது கொடுக்குறாங்க. இதில் பால புரஸ்கார் விருது வந்து சிறுவர் நூல்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது சிறு பிள்ளைகளுக்காக எழுதிய நூல்களுக்காக கொடுப்பாங்க. யுவ புரஸ்கார் வந்து அதுக்கு மேலே. இதில் வந்து 23 பால புரஸ்கார் விருதுகளும் 21 யுவ புரஸ்கார் விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதில் வந்து தமிழ்நாடு எழுத்தாளர் இதை மட்டும் கொடுத்துருக்கேன். யுவ புரஸ்கார் விருது வந்து சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. யுவ புரஸ்கார் சுனில் கிருஷ்ணன் எதுக்காக அடைஞ்சினா அம்பு படுக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதைக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி விருதுகள் வந்து ரொம்ப முக்கியம். யுவ புரஸ்கார் நல்லா பார்த்துக்கோங்க. சுனில் கிருஷ்ணன் எந்த நூல் அடிங்கிறதும் ரொம்ப முக்கியம்தான். அம்பு படுக்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. பால புரஸ்கார் விருது வந்து கிருங்கை சேதுபதி. பால புரஸ்கார் விருது வந்து கிருங்கை சேதுபதி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த நூலுக்காக அடைஞ்சுன்னா சிறகு முளைத்த யானை, சிறகு முளைத்த யானை அப்படிங்கிற ஒரு நூலுக்காக. விளையாட்டுக்கான கண்ணபஸ் பார்க்கலாம். டென்னிஸ் வீரர் நிக்கோலஸ் கிக்கர் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டுள்ளதால் 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது டென்னிஸ் வீரர் நிக்கோலஸ் கிக்கர் அவர் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டதுனால 6 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. அவர் வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீரர். கேஎஸ்எஸ் மெமோரியல் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் ஓம் பிரகாஷ் மெதர்பால், விஜயகுமார் தலா 2 தங்கம் வென்றுள்ளனர். தலா 2 ஆளுக்கு 2 தங்கம் வென்றிருக்கிறாங்க. அதாவது கேஎஸ்எஸ் மெமோரியல் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா டெல்லியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஓம் பிரகாஷ் மெதர்பால் வந்து 50 மீட்டர் ப்ரீ பிஸ்டல் பிரிவில் வந்து தங்கம் வென்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 50 மீட்டர் ப்ரீ பிஸ்டல் அணிகள் பிரிவிலையும் தங்கம் வென்றிருக்கிறாரு. அணிகள்னா ஓம் பிரகாஷ், குருபால் சிங், ஜெயின் சிங் இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த அணிகள் பிரிவில் தங்க வந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒற்றையர் பிரிவுலையும் 50 மீட்டர் ப்ரீ பிஸ்டல் பிரிவு ஒற்றையர் பிரிவிலையும் வந்து ஓம் பிரகாஷ் மெதர்வால் தங்க வந்துருக்கிறார். ஆக மொத்தம் 2 தங்கம். அதுக்கடுத்து விஜயகுமார் வந்து 25 மீட்டர் சென்டர் பயர் தனிப்பிரிவிலையும் அதுக்கப்புறம் அந்த 25 மீட்டர் சென்டர் பயர் அணிப்பிரிவிலையும் தங்க வந்துருக்கிறாரு. இவரும் 2 தங்கம் வந்துருக்கிறாரு. அந்த கேஎஸ்எஸ் மெமோரி துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இன்னும் கொஞ்சம் பேர் பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த போட்டி டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் ஓம் பிரகாஷ் சிங் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு. ஓம் பிரகாஷ் சிங் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு. குருபால் சிங் வந்து வெண்கலம் வென்றிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் 50 மீட்டர் பிஸ்டல் ஜூனியர் பிரிவில் வந்து அன்மோல் ஜெயின் வந்து தங்கம் வென்றிருக்கிறாரு. சுரீந்தர் சிங் வந்து வெள்ளி, சுராஜ் பம்பானி வந்து வெண்கலம் வென்றிருக்கிறாரு. தேசிய கூடைப்பந்து போட்டியில் தமிழக மாணவி ஜி ஷர்மிளா தங்கம் வென்றுள்ளார். தேசிய கூடைப்பந்து போட்டியில் தமிழக மாணவி ஜி ஷர்மிளா தங்கம் வென்றுள்ளார். இந்த போட்டி எங்கே நடந்துச்சுது அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடந்துச்சுது. இங்கிலாந்து பெண்கள் அணி T20 போட்டியில் 250 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்துள்ளது. இங்கிலாந்து பெண்கள் அணி T20 போட்டியில் 250 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுது அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்தில் இருக்கிற டவுன்டவுனில். இதோட எதிரணி வந்து தென்னாப்பிரிக்கா. அது இந்த இதில் வந்து இன்னொரு ரெக்கார்டும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த 20 ஓவர் போட்டியில் வந்து முதல் முறையாக சதம் அடித்த பெண் இந்த போட்டியில் தான் சதம் அடிச்சிருக்காங்க. டாமி பியூமண்ட் அவங்க வந்து 116 ரன் அடிச்சிருக்காங்க. 52 பாலில் 116 ரன் அடிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா T20 போட்டியில் முதன்முறையாக சதம் அடித்த பெண் அது வந்து இவங்க தான். நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.